அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம கறவை மாடு வளர்க்கிற நண்பர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை பற்றி தாங்க பேச போறோம். ஆமாங்க, இந்த பேர் உண்ணி இதனால அவர் கறவை மாடு வளர்க்கிற நண்பர்கள் தினந்தோறும் பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு தெரியாம தடுமாறுறாங்க, நிறைய மருந்துகள் யூஸ் பண்றாங்க, ஆனா இந்த பேர் உண்ணியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த பேர் உண்ணியை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். இந்த உண்ணிங்கிறது மிக மோசமானதுங்க, அதை கட்டுப்படுத்தியே ஆகணும். மாடுகளில் இந்த உண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பல்வேறு பிரச்சனைகளை கறவை மாடுகளுக்கு ஏற்படுத்துது. குறிப்பாக உண்ணி காய்ச்சல் வருது. இந்த உண்ணி காய்ச்சல் வந்தால் கறவை மாடுகளுக்கு வந்து அவருடைய கோமியம் வந்து ரத்த கடலில் போய் கடைசியில் சரியான வைத்தியம் பண்ணவில்லை என்றால் கறவை மாடுகளை இறந்துவிடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மோசமான நிலை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த உண்ணி பெயின் தொல்லை. இந்த உண்ணி பேன்களை இயற்கை முறையில் எப்படி கட்டுப்படுத்தலாம் அதை பற்றி நீங்கள் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டு முறை இருக்குங்க சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த முறையை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேன் உண்ணியை கட்டுப்படுத்தலாம். அதாவது புகையில் இருக்கு இல்லையா, அந்த புகையில ஒரு ரெண்டு மூணு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த புகையிலேயே வந்து ஒரு அரை பேக்கெட் தண்ணி எடுத்து இரவு முழுவதும் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை மறுநாள் காலையில் மாடு முழுவதும் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா உடம்பு ஃபுல்லாக அந்த தண்ணியை தேய்ச்சி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் உடம்பு ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு மாட்டை குளிப்பாட்டிங்க அப்படின்னாக்க இந்த பேன் உண்ணி இருந்தால் கண்டிப்பாக விலகி விடுங்க. இந்த பேன் உண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த புகையிலை வந்து நல்லா சிறப்பாக செயல்படுதுங்க. இப்போ மாட்டோட வாழ்ல தான் பெரும்பாலும் அந்த பேன் இருக்கும். அதனால அந்த வால் பகுதி வந்து நல்ல தண்ணி நல்லா வச்சுட்டு ஒரு சீப் எடுத்துங்க. அந்த சீப்பில் வந்து அந்த வால் பகுதியை தீவி விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வாலோட பேன்லாம் கீழே கொட்டிடும். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு இதே முறையை கையாண்டிங்க அப்படின்னாக்கா உண்ணியை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது உண்ணி மரம் தெளிக்கும் போது நம்ம மாட்டு மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் அந்த உண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா மாட்டில் வந்து உண்ணியை கடிச்சிட்டு ரத்த தப்பாக உறிஞ்சிட்டு அந்த மாடுக்கிட்ட தறியில் செட்டு அது செட்டு மூளை முழுக்கில் போயிட்டு நல்லா போய் டஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா முட்டை விட்டு நிறைய உண்ணிகள் பெருகும். அதனால இந்த மண் மருந்து தெளிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மாடுக்கிட்ட செட்டில் நல்ல மருந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டு அந்த மூளை முழுக்கில் நல்லா படிச்சோம்னாக்கா அதை உண்ணிகள் அங்கேயே இருந்துவிடும். உண்ணிகளை சிறப்பாக கையாள முடியும். இரண்டாவது முறை இருக்கீங்க, இந்த இயற்கை முறையே சொல்கிறேன், அந்த முறையிலையும் உண்ணியை கட்டுப்படுத்தலாம். அதாவது மாட்டோட கோமியம் இல்லையா, அந்த கோமியத்தை வந்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சிக்கிங்க. அதில் வந்து ஒரு மூணு நாலு சோத்து கத்தாரம் இருக்கு இல்லையா, அந்த சோத்து கத்தாரம் மேலோட தோரணை உருவிட்டு அந்த உள்ளுக்குள்ள சோரம் மட்டும் அந்த கோமியத்தில் இரவு முழுவதும் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த கோமியத்தை அந்த சோத்து கத்தாரம் இருக்கையா அது உடம்புலாம் மாடு ஃபுல்லாக பொசி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் உடம்பு ஊர்ந்த பிறகு வேறு தண்ணி ஊற்றி கழுவுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா இயற்கை முறையில் கையாண்டால் இந்த பேன் உண்ணியை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என்னுடைய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்வையிட டாக்டர் ஜோதி காந்த் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த கருத்துக்களை ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.